லிட்டில் டாக்ஸ் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இங்கே சைடில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்க விடுங்க. சரியா? அப்போ தான் கட்ட கட்ட கட்டன்னு எல்லாம் ஓடும். ஓகே. அஸ்வின் வந்து ஹேஸ் டு டிரைவ், ஃப்ரண்ட்டில் ரெண்டு கேமரா மாட்டியிருக்கோம். திடீர்னு வந்து வண்டி ரேஸ் பண்ணி ஜாலியாக போயிட்டாரு. அஸ்வின் கூட காசு பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் அஸ்வின் கூட காசு பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம்னு சொன்னாங்க. லாட் நல்லதுதான். சில பேர் விளையாட்டுத்தனமா இருப்பாங்க இல்லையா நம்ம மக்கள், திடீர்னு ஷார்ட் போயிட்டு இருக்கு, எட்டி போய் சிரிப்பாங்க. எங்களோட சிரிப்பு பேர் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம். நிறைய விஷயங்கள்ல என் லைஃப்ல பர்சனலி எனக்கு Hi, this is Deepika from LittleTalks. Inniki chat with the episode la we have enna solla pogira team. Vanakkam, vanakkam, vanakkam. First of all, congratulations on the release and Pongal release aradla it's rare level. Apdi adu celebration ah da iruko. So enna solla pogira Pongal release varudhu. So adha patti and nammaloda padamum Pongal release aagudpa abindra oru feel irukumla, adha patti kandipa. சிம்பிளாக சொல்லணும்னா கடலோட செட்டிங் தான் சொல்லணும். கண்டிப்பாக. ஸோ இது எதுவும் பிளான் பண்ணல, அப்படியே அமைஞ்சுது. ஹோப்ஃபுல்லி எல்லாமே நல்லபடியாக போக நம்புகிறேன். கண்டிப்பாக. நீங்கள் சொல்லுங்கள். ஆப்வியஸ்லி எக்ஸைட்டடாக இருக்கேன் எங்கள் எல்லாருக்குமே. ஸோ பொங்கல் அன்னைக்கு வெரி பிக் இது இல்லையா, ஃபெஸ்டிவல் இல்லையா நம்ம எல்லாருக்கும். ஸோ அப்போது எங்கள் படம் வர்றதுல ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி ட்ரெய்லர் எல்லாமே, ட்ரெய்லர்லேருந்து சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்ம ஃபன் பேக்டாக இருக்குது. அண்ட் வி வர் லைக் ஓகே வி ஆர் கோன் டு வாட்ச் திஸ் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ரிலீஸ் டேட் வந்தோடனே ஒரு ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்தது. அன்றைக்கி ரிலீஸ் ஆகலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஓகே இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, அந்த ஃபர்ஸ்ட்டு தள்ளி போச்சுல, உங்களுக்கு என்ன மைண்டில் தாட்ஸ் ஓடிட்டு இருந்தது? பெருசாக தாட்ஸ்லாம் இல்லைனா ஆக்சுவலி ரிலீவ் எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க்கும் இருந்துச்சு எனக்கு. ஓகே. ஸோ டைம் எடுக்க எடுக்க இன்னும் எனக்கு அதை அதை பெட்டர் பண்ண முடியுன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால் பெருசாக ஒரி பண்ணல, பிகாஸ் வி நோ தட் இட்ஸ் கோனா கம், கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும், அதில் எந்த இஷ்யூ டவுட்ஸும் கிடையாது எங்களுக்கு. ஸோ ஆல்சோ ப்ரொடியூசர் எங்களுக்கு ஹி வாஸ் ஆல்வேஸ் டாக்கிங் டு அஸ், ஹி வாஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இட்ஸ் நாட் லைக் எங்களுக்கு ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சோனில் இல்லை நாங்கள். ஸோ அதனால் வி ஆர் ஃபைன். ஐ மீன் இப்போது தான் ஹரி சொன்ன மாதிரி அங்கே என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ப்ரெஷரில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நவ் தேவ் காட் லைக் இனஃப் டைம் டு இன்னும் அதை பெட்டர் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடைக்கும் போது ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் இட். ஸோ ஓகே ஃபைன், இட்ஸ் நல்ல பெட்டராக வரணும்னா இன்னும் சந்தோஷம். ஒரு பெட்டர்மெண்ட் தான். ஆமாம், நல்லதுலேயும் ஒரு கெட்டது. கண்டிப்பாக கண்டிப்பாக கெட்டதுலேயும் ஒரு நல்லது. ரைட், நீங்கள் நீங்கள் தானே சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே காட்ஸ் பிளான் தான். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு படம் இவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், லைக் பெஸ்ட்டான ஒரு க்ரூ இருக்கும் அப்படிங்கிறது அமையிறதே பெரிய விஷயம். அந்த விதத்தில் ஐம் வெரி லக்கி டு ஹாவ் அ ப்ரொடியூசர் லைக் ரவீந்திர சார் அண்ட் லக்கி டு ஹாவ் அ மியூசிக் டைரக்டர் லைக் விவேக் மோகன். அண்ட் நாங்களாம் ஒரு எவிடன்ஸ், எங்களுக்கெலாம் இதெல்லாம் ஒரு வரம் மாதிரி கிடச்சதே பெரிய விஷயம் எங்களுக்கு. அது ரிலீஸ் ஆகிறதுங்கிறதும் பெரிய விஷயம். இப்படி ரிலீஸ் ஆகிடும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துக்கு சும்மா வரல, எல்லோரும் அவங்கவுங்க எஃபோர்ட் போட்டிருக்கோம், எங்கள் உழைப்பு இருந்திருக்கு. நம்ம உண்மையாக ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக கைவிட்டு போகாத நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருந்துக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் டெஸ்டினி நம்ம ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகுது, அதை நம்பணும். அந்த டைம் கரெக்டாக வரும்போது எல்லாம் அமையும். அமையும் கண்டிப்பாக. ஆக்சுவலி அப்படியே லைட்டாக என்ன சொல்லி போகிறாயே இந்த பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் என்னோடய ஆசை. ஸ்டார்டிங் நீங்கள் எழுதியிருப்பீங்களே, ஒரு புயாசுரியோடு ஆரம்பிச்சிருப்பீங்க என்ன சொல்ல போகிறாய் அப்படின்ட்டு. அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டீங்களா அஸ்வின் அண்ட் இவங்க புகழ் எல்லாருமே இருக்கிறது? ஃபர்ஸ்ட் புயாசுரி போடும்போது டைட்டிலே வேற. புரியல புரியல, டைட்டிலே வேற. என்ன டைட்டில் பிளான் பண்ணியிருந்தீங்க? அது அது சரி ஓகே. அது இட் வாஸ் நாட், திஸ் இஸ் நாட் தி டைட்டில். ஓகே. ஸோ அதனால் ஒன் திங் ஐ லேர்ன்ட் இந்த படத்தில் என்னென்னா எல்லாமே மாறும், பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் ஃபார் த குட் அப்படின்றதும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்டுக்குன்னு ஒரு ஒரு டைம் ஆச்சு. அந்த டைமில் அதுக்காக சேர்ந்து கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண எல்லாருமே we were destined தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அஸ்வின், புகழ், தேஜு, அவந்திகா இவங்க யாருமே நான் என் மைண்டில் வச்சு நான் ஐ மீன் when I wrote it, I don't even know any of these people. ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்காது. பட் we are all connected because of the script and that's the magic of it. So sweet. நீங்கள் சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் டே அவர் வந்து உங்ககிட்ட கதை சொல்கிறாரு, இந்த ஃபர்ஸ்ட் தாட்ஸ்ன்ட்டு கண்டிப்பாக இருக்கும்ல, ஓகே இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் பீங் நியூ டு சினிமா, ஓகே ஆல்ரெடி ஒரு கேரக்டர் ரோல்லாம் பண்ணியிருந்தாலுமே ஒரு ஹீரோயின் ரோல் வந்து இட் இஸ் வெரி மச் நியூ இல்லை. ஸோ வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் தாட்ஸ்? அது எனக்கு இது எல்லாமே வந்து ஒரு 2 weeks ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து டக்குன்னு முடிஞ்சிச்சு. என்னை கூப்பிட எனக்கு கால் வர்றதும் சரி, என்னை நரேட் பண்ணதும் சரி, நான் சைன் பண்ணது எல்லாமே ஒரு 2 weeksலேயே கடகடன்னு முடிஞ்சிச்சு. அது ரியலைஸ் பண்ணது ஓ ஓகே நான் தானா அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு ஆன்செட்டே போயிட்டோம் நாங்கள். ஓ ஸோ அது எல்லாமே ரொம்ப குவிக்காக, பிகாஸ் நான் தான் கடைசியாக என்ன தான் காசு பண்ணாங்க இந்த கேரக்டருக்கு எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம். ஸோ இந்த முடிஞ்ச உடனே நாங்கள் வி வென்ட் ஷூட் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டே நான் அஸ்வினோட போஸ்ட் பார்த்துருந்தேன். ஸோ இவர் இந்த மாதிரி சைன் பண்ணியிருக்காரு. எனக்கு கால் வரும்போது இந்த மாதிரி அஸ்வினோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லி நான் வந்து நரேட் பண்ணோடனே ஐ ரியலி லைக் த ஸ்டோரி. ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது, ரொம்ப மேடப்பாக இல்லாமல் ஒரு ஒரு நார்மல் லைஃப்பில் நம்ம எப்படி இருப்போம் அது மாதிரி எதுவுமே ஒரு குக்கப் ஸ்டோரி மாதிரி கிடையாது, இல்லை ஒரு மேடப் ஸ்டோரி கிடையாது. இட்ஸ் வெரி வெரி ரிலேட்டபிள், எல்லா லைஃப்லையும் நடந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு ரிலேட்டபிள் ஸ்டோரி. இன்னொன்னே ஐ ஃபெல்ட் ஓகே டான் கண்டிப்பாக இது அப்படி இருந்தால் இன்னும் நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும் இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி தான் மோர் ஆஃப் ஆடியன்ஸ் கனெக்டும். எக்ஸாக்ட்லி எல்லாருமே கனெக்ட் ஆவாங்க, எல்லாருமே அது இருந்திருக்கும் அவங்க லைஃப்பில், எல்லாருமே கனெக்ட் ஆகுங்க. ஓகே அஸ்வின் நீங்கள் சொல்லுங்கள். அவங்க சொன்ன மாதிரி தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எனக்கு லாஜிக் இருக்குன்னு ரொம்ப யோசிப்பேன். லைக் ஃபேண்டசினா ஃபஸ்ட்டே ஃபேண்டசின்னு நம்ம சொல்லிட்டு பண்ணால் தப்பு கிடையாது. பட் சினிமேட்டிக்காக சில விஷயங்கள் நம்ம வந்து யோசிப்போம், எப்படா இங்கேன்னு நாங்கள் குதிச்சான், எப்படா இந்த இப்படி நடந்துச்சு, அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அவர் வச்சுருந்தாரு. நாட்டும் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, ஃபீல் குட் ஃபிலிமாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர் இட்ஸ் கோயிங் டு பி அ மியூசிக் ஃபிலிம்னுங்கிறது தெரிஞ்சிச்சு. எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ பட் டு பி ஃப்ராங்க் என் ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து லவ்வாக இருக்கணும்னு ஆசைப்படல, பட் லவ் ஃபிலிம் பண்ணணும். பட் ஃபஸ்ட் ஃபிலிமே லவ் ஃபிலிம்ங்கிறது நான் ஆசைப்பட்டு அப்படிலாம் கிடையாது. பட் வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய லவ் ஷார்ட் ஃபிலிம்ஸும் சரி, மியூசிக் ஃபுல்லாக லவ் நிறையா அதுலேயே நான் பண்ணிட்டேன், ட்ரை பண்ணிட்டேன். ஸோ புதுசாக நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், நான் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் இருந்தேன். பட் இந்த ஸ்டோரி கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு எனக்கு வந்து ஹாரி சாரோட பெரிய ஃபேன் எனக்கு. ஸோ எனக்கு அந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பாட்டு நம்ம படத்துல இருந்தால் சூப்பராக இருக்கும்ல, எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு இருந்துச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். கதையும் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு இதில் நோ சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. டெஃபினட்டாக நான் அதை பண்ணுறேன். ஸோ ஸ்வீட். ஆக்சுவலி இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கோம், எல்லாமே ஃபன்னாக தான் இருந்தது. அனௌன்ஸ்மெண்ட்டு, பூஜை, ஏன் நடுவில் நீங்கள் ஏதோ ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னது கூட புகழ் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. இதுவே இவ்வளோ ஃபன்னாக இருக்குது, செட்டில் எவ்வளோ ஃபன் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஏதாவது மறக்க முடியாத ஃபன்னு, விழுந்து விழுந்து சிரிச்சது அந்த மாதிரிலாம், இல்லை யாராவது திட்டு வாங்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். புகழ் இருந்தாலே அந்த எல்லாம் நீங்கள் சொல்கிற எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக. சுவாமி சார் இருந்தார் எங்கள் குரூவில், பெரிய ஒரு 2 பேருமே இருந்தானாலே அங்கே ஒரு வெடி தான் பயங்கரமாக இருக்கும். 2 பேர் காம்போ பயங்கரமாக. லைக் நீங்கள் படத்தில் அவ்வளோ பார்க்க மாட்டீங்க, ரொம்ப கம்மியாக தான் பார்ப்பீங்க. பட் அவங்க அதை பில்ட் பண்ணிட்டே போவாங்க. ஸ்கிரிப்டில் ஒரு பேஜ் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு 10 பேஜுக்கு அடிப்பாங்க அவங்கள. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து அவங்க கிரியேட்டிவிட்டி அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுவாங்க. லைக் நம்ம அதை பெஸ்ட்டு தான் சூஸ் பண்ணுவோம், இல்லை படத்துக்கு தேவையானது மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க டேரக்டர். ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் எல்லாம் சிரிப்போம், சிரிக்க எங்களை ரசிக்கிற மாதிரி அவங்க எதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேர் இருக்கும் போது ரொம்பவே எங்களுக்கு ஃபன்னாக இருக்கும். அதனால டேக்ஸ் அப்படி கண்ணா பின்னான்னு போயிருக்கா இல்லை சில டைம்ஸ் புகழ் ஏதாவது. ஆமாம், ஸோ புகழ் இருக்கும்போது எங்களுக்கு அந்த விஷயம் எப்போ நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் இவர் டேரக்டர் வந்துட்டு ரொம்ப சைலண்டாக இருப்பார், அவரோட சவுண்டே அங்கே எங்கேயும் கேட்காது. அந்த மாதிரி எப்படி சார் அப்போ வேலையை வாங்கினீங்க? இல்லை கத்தணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கெட்டிங் த ஜாப் டன் இஸ் ஃபைன். ரொம்ப அழகாக வாங்கிட்டார் எல்லாத்துக்கும். லைக் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நாங்கள் ஊர் ஃபுல்லாக சுற்றி எடுத்துகிட்டு இருந்தோம். சென்னை தான் ஃபுல் ஷூட் சென்னையில் தான் நடந்துச்சு. ஸோ அதனால் பாண்டி பஸாரில் ஷூட் பண்ணோம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட்லாம் வர சொல்லிட்டு நாங்கள், ஏன்னா ஆல்மோஸ்ட் 10 o'clock மேலே தான் ஷூட் போகணும். அங்கே மட்டும்தான் ஒரு கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சு ஃபேன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா ஐ டோல்ட் தம் ஸ்பெசிஃபிக்லி எல்லாரும் மாஸ்க் எல்லாம் தெரியாம வாங்க மாறு விஷத்துல வாங்கன்னு சொல்லிருக்கீங்க. நான் வந்து ஹேர் டைட் பண்ணி வர சொன்னேன். இவன் நல்லா ஹேர் ஃப்ரீ ஆயிட்டு வந்தாரு. யூரோப் பேரிங் வந்தாரு. சோ ஒரு ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு 10 minutes கூட இருந்திருக்காது. இந்த பக்கம் அட்லீஸ்ட் ஒரு 1000 ஓ மை காட் ஃப்ளோ கூட நிக்குது. சோ அந்த இடத்துல ரோட் இதுவே போக முடியல. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஃபார் ஒரே ஒரு ஷாட். ஷாட்க்கு ஓ மை காட் இட்ஸ் ஜஸ்ட் a single shot. சோ அப்புறம் அன்னைக்கு எடுக்க முடிஞ்சதா அதான் இப்படிங்கறதுக்குள்ள ஷாட் அவள அப்படி போய் பார்த்து ஏய் என்ன அப்படிமா வளந்து அந்த ஷாட் அந்த மாதிரி we had fun. அது இப்ப யோசிச்சு பார்த்தா பயங்கர ஃபன்னா இருக்கு. அது த்ரில்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா வரணும். சில பேர் விளையாட்டுத்தனமா இருப்பாங்களே நம்ம மக்கள் வந்து திடீர்னு ஷாட் போயிட்டு வெட்டி பத்தி திருப்பாங்க. ஏதாவது ஒரு பண்ணுவாங்களா அது நம்ம சிரிக்க அதாவது இந்த நியூஸ் சேனலுக்கு பின்னாடி எட்டி பார்க்கற மாதிரி அந்த மாதிரி நடக்கும். நம்ம நிறைய பாத்துறோம். நமக்கு அது பண்ணும்போது நமக்கு சிரிப்பு வருது. அது மாதிரி சிரிப்போம். நாங்கலாம் சிரிச்சிட்டு இருப்போம். இது டைரக்டர் வந்து டென்ஷன் எடுத்து ஷார்ட் எடுக்கணும். எங்களுக்கு சிரிப்பு வர கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி சிரிச்சிட்டு வந்து தெரிஞ்சு நில்லுங்க அப்படினு சரி ஓகே இல்ல ஜெனரலி ஐ டோன்ட் கோ இன்டு தி ஜோன் பட் யா அன்னைக்கு கூட்டத்துல அந்த ஜோன் போனதே கிடையாது. ஹரி சுத்தமா போனது இல்ல. நாட் ஈவன் லைக் 1% அன்னைக்கு வந்து அந்த ஜோன் போனதுக்கான ரீசன் நாங்க கிடையாது. சோ கூட்ட சேர்ந்துச்சு போகல இல்ல கூட்ட சேருது बिकॉज லைக் அதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாம அதுக்கு அப்புறம் ஷார்ட் எடுக்க முடியலனா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு டென்ஷன் அவங்களுக்கு இருக்கும்ல. சோ நாங்க என்ன ஃபாஸ்ட்ல இறங்கி வந்துமோ கார்ல ஏதோ அதே ஃபாஸ்ட் போய்ட்டோம். இன்னொரு ஃபன் இன்சிடென்ட் வந்து Ashwin வந்து has to drive. ஓகே फ्रंटல ரெண்டு கேமரா மாட்டி இருக்கோம். சோ ஜெனரலி கார் ஷாட்ஸ் எப்படி எடுப்போம்னா நானு கேமராமேன் வந்து ஒரு கார்ல फ्रंटல ஓகே பின்னால Ashwin அவர் வந்து ஒரு Mahindra Thar ஒன்னு ஓட்டிட்டு இருப்பாரு. பின்னால ஒரு 3-4 பைக்ஸ் அப்புறம் ஆமா என்னோட கார் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி சாதா கேமரா கிடையாதுங்க. ரிக் எல்லாம் வச்சு இவ்ளோ பெரிய கேமரா இந்த சைடு வந்து இந்த சைடு வந்து லென்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகே சோ நாங்க போயிட்டே இருக்கும்போது 80 lakhs ரெண்டு பக்கம் ஆல்மோஸ்ட் 1.5 கோடி வச்சிருக்காங்க. சோ திடீர்னு வந்து வண்டி ரேஸ் பண்ணி ஜாலியா போயிட்டாரு. சோ ரிச்சர்ட் சார் தான் மானிட்டர் பார்த்துட்டே இருந்தாரு. என்னங்க ஸ்பீடு எங்கடா காலை காணோம் 1.5 கோடி எடுத்துட்டு போய்ட்டான். போயிட்டு நம்மால அப்படியே டர்ன் பண்ணி ஒரு இடத்துல bro நான் இங்க தான் வெயிட் பண்றேன். எதுக்கு அப்படி போனீங்க என்ன எல்லாரும் பக்கீட் ஆயிடுச்சு. மாதிரி சில விஷயம் ஐ மீன் அந்த டைம்ல இட் வாஸ் நினைச்ச சிரிக்கிறது. ஆக்சுவலி அதான் சொன்னீங்க இன்னும் அரௌண்ட் சென்னை தான் நிறைய எடுத்தீங்கன்ட்டு. இப்போ இந்த மாதிரி கூட்டம் வந்து நிறைய சேர்ந்துட்டு இருந்தது. லைக் இப்போ பாண்டிபாஸ் சொன்னீங்க வேற எங்கேயாச்சும் அந்த மாதிரி கூட்டம் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? அண்ணா நகர்ல கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் ஓ அங்க ஈஸியா ஏடி இருக்காங்க ஒருத்தங்க அக்ஷயா அப்பா ஒரு பொண்ணுங்க பவுன்சர்ல தூக்கி சாப்பிட்டாங்க. அப்படியே அன்னைக்கு அவங்க இல்லனா எடுத்துக்க முடியாது. கேக்கல யாருமே. ஓகே we had bouncers ஓகே ஓகே அவங்க பேச்சு யாருமே கேக்கல. கண்ட்ரோல் பண்ண முடியல. ஷார்ட் எடுக்க முடியலங்கனால யோசிச்சிருந்தேன் என்ன பண்ண போறேன் எதுவும் தெரியல. சரி அவங்க எங்களை வந்து பாசிட்டிவா ஒரு சந்தோஷமா தான் வந்து அப்ரோச் பண்றாங்க இது பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு ஷார்ட் எடுக்கணுங்கிற டைம் இல்லை. ஏன்னா டைம் போயிட்டு இருக்கு முடிச்சாகணுங்கிறது. ஸோ என்னடா பண்ணுறது பார்த்தா அவங்க ஒரு நாள் வந்து நின்று அதெல்லாம் வந்து இப்போ இஃப் யூ திங்க் ஆஃப் இட் நாங்கள்லாம் ஷூட் பண்ணோம் அப்படின்னு ஐ மீன் ப்ரொடக்ஷனில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்கல்ல. அந்த இடத்துலலாம் ஷூட் பண்ணியிருக்கவே முடியாது எங்களால். வி டுக் ப்ராப்பர் பர்மிஷன்ஸ் பட் ஸ்டில் க்ரௌட் கண்ட்ரோல்ன்றது இட்ஸ் நாட் தட் ஈஸி. யா ஸோ ஆக்சுவலி க்ரௌட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லும்போது தட் ஷோஸ் ஹவு மச் ஆஃப் அன்கண்ட்ரோலபிள் லவ் உங்கள் மேலே வச்சுருக்காங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக ஃபேன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். அவங்க தான் எல்லாமே. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம். நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் பர்சனலி எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிட்டு இருப்பேன் அவங்களோட. நான் பெருசாக அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு விஷயம் நான் என்ன நினைக்கிறது முழுக்க வந்து அவங்களே ஒரு எடுத்துக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க. நான் இப்போ என்ன யோசிச்சுட்ருப்பேன் என்ன பண்ணுவேங்கிற அளவுக்கு அவங்க என்னை பற்றி யோசிக்கிறாங்க போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம அம்மா மட்டும்தான் நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன பண்ணுறோம் எப்படி இருக்கும்னு தெரியும். அதை தாண்டி ஒருத்தங்களுக்குலாம் புரியுது தெரியுதுன்னா இது இப்போது அவங்க மட்டும்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடவுள் கொடுத்த வரோம் அதில் இவங்களும் அதில் இருந்து என்னை பார்த்துக்கிறாங்க. நான் எங்கெல்லாம் லைக் நான் எதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏதாவது என்னை பற்றி தப்பாக ஏதாவது வருதோ அது நான் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு நினைப்பேன். நான் சொல்ல முடியாத நிலைமையில் இருப்பேன். ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராப்பராக அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து சொல்லுவாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்க இருக்கிற வரைக்கும் நான் நல்லா என் பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு எல்லா இதுவும் நான் பண்ணுவேன். ஸோ அவங்க இருக்கிறனால தான் நான் இருக்கேன் இங்கே. அவ்வளோ கண்டிப்பாக you have anything to say? Obviously in the lockdown time la da vandu enoda series bayangrama hit aachu so on the time la vanda enak or love da maybe I'm here abdin solalam so I mean rombave support pandranga rombave vandu neenga idu pannunga adu pannunga ashwin koda cast pandren solranga neenga ashwin koda cast pannano naanga romba edir paathom nu sonnanga there are a lot நல்லதுதான சொல்றேன் அதுமா பாக்குறேன் சொன்னாலும் இல்லங்க பாக்குறாரு ஆச்சரிய பாக்குறாரு என்ன சொல்வாங்களா அப்படி ஆமா எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அவரோட ஃபேன்ஸ் தான் நிறைய எனக்கு மெசேஜ் வந்தது நிறைய பேர் சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி வந்து it was I mean இந்த படத்துக்கு சைன் பண்ணதுல they were also equally happy எங்கள மாதிரியே என்ன மாதிரி போதுமா அவர் தன்னடக்கத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே actually கண்டிப்பா மியூசிக் பத்தி பேசி ஆகணும் very major important role விவேக் மோகன் and of course ஒரு பார்ட்ல சிவாங்கி also added a very major part so கண்டிப்பா அவங்கள பத்தியும் சொல்லணும் so music romance படம் அப்படினோனே it's given music definitely work out ஆகணும் அப்படினு சொல்லிட்டு so விவேக் and மோகன் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து when we fixed them as a music director first two meetingsலே எனக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு பாண்ட் க்ரியேட் ஆச்சு I trusted them and they trust me அவங்களோட ஃபர்ஸ்ட் சாங் ஆசை வாஸ் அ ஃபர்ஸ்ட் சாங் we got ஸோ ஆசை அந்த சாங்லேருந்தே வந்து we had that என்ன சொல்கிறது கோர் இப்படி தான் இருக்க போகுது நம்ம படத்தோட சாங்ட்டு லைக் சோல் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் சிவாங்கி ஆக்சுவலி அவங்க எனக்கு இந்த படத்தில் பாடணும் அப்படின்னு டிசைட் பண்ணது விவேக் மோகன் தான் பிகாஸ் லைக் we had a fun song அவங்க அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோம் ஆல்ரெடி புகழ் சிவாங்கி அஸ்வின் இவங்க எல்லாருமே குக் வித் கோமாளிலேருந்து வந்திருக்காங்கன்னும் போது தட் கனெக்ட் இஸ் ஆல்சோ தேர் ஸோ வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு வி வென்ட் ஃபார் இட் அண்ட் இட் வாஸ் ஆல்சோ அ வெரி ஃபன் சாங் யூனோ உருட்டு வந்து வி எக்ஸ்பெக்டட் தட் சாங் டு பி யூனோ ஒரு 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 ஜாலியான ஒரு ஜோனில் இருக்கும் அப்படின்ட்டு ஷீ ஆடட் தட் யூனோ ஃப்ளேவர் ஃபார் அஸ் யா ஸ்வீட் நீங்கள் சொல்லுங்கள் obviously இப்போ நாங்க என்னதான் நடச்சாலுமே வந்து I've been telling this அது வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படினா through music தான் அது ரீச் ஆகும் என்ன எக்ஸ்பிரஷனா இருந்தாலுமே நம்ம இந்த பேய் படம்லாம் வந்து music இல்லாம பார்த்தா ஒண்ணுமே பயமே இருக்காதுன்ற மாதிரி for everything music plays a major role so I guess அவங்க வந்து more than what we thought and we're actually gifted to have them for first movie அப்படின்றது இப்போ எனக்கு டெபியூ வா இருக்கும்போது இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் அண்ட் த ஆல்பம் இட் செல்ஃப் இஸ் அ ஹிட் எந்த பாட்டுமே வந்து கொஞ்சம் செல்ஃபிஷாக சொல்கிறேன் மன்னிச்சுக்கோங்க எந்த பாட்டுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை ஜென்ரலாகவே ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ ஐ கெஸ் தேவ் ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் தட் அண்ட் அவங்க வந்ததில் அவங்க இருக்கிறதுல என்னோட டெபியூ மூவியில் ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் சிவாங்கியோட சிங்கிங் சிவாங்கி ஆப்வியஸ்லி அவளை வந்து அஸ்குமாரோவில் அவளோட என் கூட ஜேர்னி ஆரம்பிச்சது and I mean enoda huge hit askumaron sonaduk apra another enoda debut la avalum iruka apdi irukumbodhu it's really you know vivek mohan இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் பேசப்படுறவங்க கண்டிப்பா விவேக் மோகனா தான் இருப்பாங்க ஏன்னா this film is all about music it's a musical film எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும் and எனக்கு விவேக் மோகன் மியூசிக் நிறைய கேட்டிருக்கேன் அவங்க பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பாட்டுலாம் இருக்குது என் ட்ராக் லிஸ்ட்டில் என்னோட ஃபேவரட் ட்ராக் லிஸ்ட்டில் ஸோ அவங்க என் படத்தில் வந்திருக்காங்க போது ஐம் வெரி ஹாப்பி அண்ட் அதே சமயம் மற்ற படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தபோது இப்போ என் படத்துக்கே அவங்க போட்டு பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க போது அது ஒரு பெரிய ஒரு ஒரு மொமெண்ட் ஒரு ஃபீல் குட் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க என் படத்தில் இருக்கிறதும் அண்ட் அவங்க கொடுத்த அவுட்டும் ஐம் வெரி ஹாப்பி ஒரு பாட்டு கூட குறை இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு பர்சனலி எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அதில் சூப்பர்னு கூட சொல்கிற அளவுக்கு எனக்கு 2-3 ட்ராக் லிஸ்ட் இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொடுத்துட்டாங்க ஐம் வெரி ஹாப்பி வித் இட் வெரி டேலண்டட் ரெண்டு பேருமே விவேக்கும் சரி மோகன் சரி ரெண்டு பேரும் ரொம்ப சில்லான பீப்புள் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க வேலை பண்ணுற மாதிரியே இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபன்னாக இருப்பாங்க ஆக்சுவலி அவங்களோட வைபுமே வந்து அடிக்கடி செட்டுக்கு வருவாங்க சோ புகழ் என்ன வைப் ஸ்ப்ரெட் பண்றாரோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் வந்தாங்கன்னா ஒரு கலகல கலகலன்னு ஆயிடும் சோ அப்படி தான் அவங்க இருப்பாங்க பட் பாக்கும்போது மியூசிக் டைரக்டர்ங்க அந்த ஃபீல்லாம் இருக்காது ஜாலியா இருப்பாங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க ஜோவியா இருப்பாங்க ஆனா இவங்க தான் அவங்க பண்ணாங்கிறதுக்கு தடையமே இல்லை பார்த்தா செஞ்சுட்டு போயிருப்பாங்க பாட்டு ஸோ வெரி ஹாப்பி அது மாதிரி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ராக் லிஸ்ட் 2-3 பயங்கரமாக கொடுத்துட்டாங்க ரொம்பவே ஐம் வெரி ஹாப்பி அண்ட் இந்த படத்தில் ஒரு பெரிய பில்லர் அவங்க வெரி தேங்க்ஃபுல் அண்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட் ஸோ ஸ்வீட் ஸோ ஸ்வீட் அஃப்கோர்ஸ் சிவாங்கியோட சிங்கிங் சிவாங்கி அதாவது குக் வித் கோமாளியில் இருந்து நாங்கள் 3 பேரும் என் ஃபஸ்ட்டு படத்தில் எல்லாரும் இருக்கவங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல இருக்கோம் சிங்கிங்கில் அவங்க இருக்காங்க ஆக்டிங் என்னோட பேஷன் ட்ரீம் நான் இருக்கேன் புகழ் அவருக்கு என்ன வேணுமோ அதுக்கான ஒரு இடத்துல அவர் இருக்கார். ஸோ எல்லாரும் அவங்க இடத்துல கரெக்டாக அமைஞ்சிருக்கும். அது என் ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாம் நடந்திருக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஸ்வீட். ஆக்சுவலி அப்படியே உங்களோட ஜேர்னியை பார்க்கும்போது யூ கைஸ் மூணு பேருமே யூ ஹவ் கம் அ லாங் வே. அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து எல்லாமே இப்போ திரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன தோணும்? நிறைய யோசிச்சிருக்கேன் அதை பற்றி. லைக் நமக்கு வந்த பாதை தெரியும்ல, அதில் எல்லாமே இருந்திருக்கு, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருந்திருக்கு, எல்லாமே ஒரு லேர்னிங், எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பார்த்துட்டு அப்படியே வரும்போது இப்போ தெரியும் நம்ம லைக் இப்போ நீங்கள் என்னை கீழே தள்ளி விட்டாலும் நம்ம எனக்கு அந்த வழி தெரியும், எப்படியாவது ஏறி வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு கொடுத்துருச்சு. ஏன்னா வந்த வழி அப்படி. ஸோ தேஜ் நீங்கள் சொல்லுங்கள். Everybody had struggles in their life. யாருக்கு struggle இல்லாமல் யாருமே ஈஸியாக எந்த இடத்துக்கும் வந்துட முடியாது. But I am proud. Like you know, எனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு everybody knows like from where I started and from where I mean where I am right now. Maybe I have not achieved that much. ஆனால் எனக்கு இது என்னோட step wise பார்த்தா I feel I have like achieved something. So I'll pat myself. Sweet, sweet, sweet. நீங்கள் சொல்லுங்கள் சார். Okay, I look forward. I don't want to look back because there is a huge journey ahead. We just first couple of steps. I just சொன்னால அதுக்கு opposite-ஆ தான் சொல்லுவாரு. முடிவு பண்ணிட்டாரு. இல்ல it's not opposite. Actually true. என்னன்னா to be fair திரும்பி பார்க்குற அளவுக்கு like this is our first film. Yes. So whatever we did is to come here. So நாங்க actually அப்ப திரும்பி பார்க்கணும்னா maybe ஒரு 10 years down the line. Yeah. Okay. Maybe we should. So அதனால first film we hope we enjoy the success and அதுக்கான எல்லா எஃபர்ட்டும் போட்டுருக்கோம். எவ்ரிபடி அஸ்வின், தேஜு, அவந்திகா எல்லாருமே we put in an honest effort. So அது மட்டும் தான் I look forward for those things and probably I look forward to actually look Ashwin in his career, Teju in his career, and probably நாங்க ஒரு படம் maybe 2-3 years down the line will probably அந்த மாதிரி தான் I want to look forward to. Sweet. And that's what I want sweet, to say. Sweet, sweet. So seriously so yeah, in the journey la neenga ipo kadandu varumbodhu like one thing like na vandu or edathila na orthangalukku thanks solli irukano illa na sorry solli irukano appdin irundha adu yarkadu sollonu tip nenikkinga neenga sollala. Thanks obviously enoda parents ku adella irukku. Professional wise I wanted to thank விஜய் சேதுபதி சார். ஓகே. ஸோ ஏன்னா வந்து ஒன்ஸ் நான் அவரை செட்டில் பார்த்தப்போ எனக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ஸே கிடையாது. இட்ஸ் லைக் யூ கேன் அவர் ஒரு மாதிரி உட்காந்து பேசினார். அவர் பேசுகிற டோன் தெரியும்ல அந்த மாதிரி வந்து யூ கேன் பி லைக் கெட் இன் டு திஸ் லைக் நீ வந்து ஹீரோயினாக பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பூஸ்ட் கொடுத்தாரு. மேபி தேட் மேட் பி டிசைட் வாட் ஐ வாண்டட் ஆன் தட் டே. ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். சாரி அஃப்கோர்ஸ் என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லணும் பிகாஸ் அவங்களுக்கு நான் என்ன ஆகணும்னு அவங்க நினைச்சாங்களோ அது நான் காப்பி நான் போனதை சொன்ன வச்சு காப்பி பண்ணி சொல்றாங்க. இதேதான் நான் சொன்னேன். அதே சோ பேசிக்கலி தேங்க்ஸ் அண்ட் சாரி அம்மா அப்பாக்கு. அம்மா அப்பாக்கு அது ஜெனரலா ஜெனரல். ஓகே. தேங்க்ஸ் பார்த்தா விஜய் சேதுபதி. ஓகே ரைட். தேங்க் பண்ணணும். ஓகே நீங்க சொல்லுங்க. தேங்க்ஸ் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்த ஒவ்வொருத்தங்களுக்கும், அந்த நல்ல உள்ளங்களுக்கும், நீங்க காட்டின ஒவ்வொரு அன்பும் சரி, ஹெல்ப்பும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள் யாருன்னே தெரியாத ஒருத்தங்க என் கெரியரில் ஒவ்வொரு இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் பெரிய தேங்க்ஸ். நீங்கள் காட்டின அந்த லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நான் இங்கே வந்திருக்கேன். சாரி என் அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் சொல்லுவேன், ஏன்னா அவங்கள ரொம்ப காக்காச்சுட்டேன். ஸோ பீட் போட்டேன். ஸோ ஆக்சுவலி உங்கள் அப்பா அம்மா இப்போ உங்களோட சக்ஸஸை பார்க்க போகிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? நிறையா இருக்குங்க. ஒன்றும் இது வந்துட்டேன் இதுவே ஒரு பெரிய விஷயம், அதுவே எங்களுக்கெல்லாம் பெரிய ப்ரௌடுன்னு நானே சொல்லிப்பேன். ஏன்னா ஃப்ரம் 0 to here இட்ஸ் நாட் ஈஸி, தட் ஈஸி. இட்ஸ் வெரி ஹார்ட் அண்ட் இட்ஸ் பீன் ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, இட்ஸ் பீன் லைக் மோர் தென் 7 years அண்ட் அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் எங்கள் ஃபேமிலிக்கு. இன்னும் அவங்கள பெட்டரான இடத்துக்கு கொண்டு போக நான் நம்புகிறேன், அதுக்காக ஒர்க் பண்ணுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. Thank you so much. அவ்வளவு லவ்வா பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாருமே ஒரு எங்க செட்டுக்கு ஒரு டாக் லைன் இருக்கு. என்னது? எங்க செட்டுக்கு things we do for love அப்படினு சொல்லிட்டு. சோ எப்போ நாங்க வந்து டவுனா ஃபீல் பண்ணாலோ எனர்ஜி இல்லாம ஃபீல் பண்ணாலுமே வந்து ஹரி வந்து एक्चुअली ஹரி தான் அது ஸ்டார்ட் பண்ணி விட்டது. அதுல இது எனக்கு ஒட்டிக்கிச்சு. அதுல எல்லாருக்குமே சோ எவரிபடி whoever loses that energy or that positivity we keep saying that it's like our ESP mantra. Oh sweet. அந்த ESP mantra எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி நம்பர் போறோம். So thank you so much. உங்களை பத்தியும் என்ன சொல்ல போகிறாய் பத்தியும் நிறைய பேசினோம். Of course இந்த பொங்கல் ரிலீஸ் வந்து இன்னும் நிறைய பொங்கல் ரிலீஸ், தீபாவளி ரிலீஸ் அப்படியே வரிசையா வரணும்னு my best wishes. Thank you. Thank you so much.